மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்குள்ள அமர்நாத்தும் ராமகிருஷ்ணனும் பேசியபடியே நுழைஞ்சாங்க. அமர்நாத் தான் வயசுக்கு ஏற்ற மாதிரியே பல கேள்விகளையும் கேட்க, தான் வயசு அனுபவம் எல்லாத்தையும் அலசி பொறுமையாக அவன் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே வந்தார் ராமகிருஷ்ணன். ரெண்டு பேருமே கை கோத்தபடி கோயிலோட முன்வாசலில் இருந்த நந்தி சிலை, கொடிமரம் இது எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த அழகான வன்னி மரத்துக்கு கீழே பாதி புதஞ்சிருந்த ஒரு தூண் போல இருந்த பாறை ஒன்றில் உட்கார்ந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பாறை மேலே உட்கார்ந்த சில நொடிகளில் அமர்நாத் பேச ஆரம்பித்தான். தாத்தா நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க தாத்தா அப்படின்னு கேட்க, எப்பவும் போல தனக்கான பொறுமையோடையும் புன்னகையோடையும் ராமகிருஷ்ணன், நான் ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷில் ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க தாத்தா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டான் அமர்நாத். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மண்ணில் புதஞ்சிருக்க பொருட்கள், எலும்புகள் இதையெல்லாம் வச்சு அந்த பொருட்கள் இருந்த காலகட்டம், அந்த காலச்சூழல், அப்போ இருந்த மனுஷங்க இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ணன். தாத்தா சொன்னதை புரிஞ்சும் புரியாமல் கேட்டுக்கிட்ட அமர்நாத், அப்படின்னா இந்த கல்லை பற்றி சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருந்த கல்லை காட்டி சொல்ல, தன்னோட கால் முட்டி மேலே ஒரு கையையும் தான் உட்கார்ந்துருந்த கல்லில் இன்னொரு கையையும் ஊனி எந்திரிச்ச ராமகிருஷ்ணன் அப்படியே அந்த கல்லை ஒரு சுற்று சுற்றி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தடவி கொடுத்தார். ராமகிருஷ்ணன் அந்த இடத்த தடவி கொடுக்க கொடுக்க அந்த இடத்துல மறைஞ்சிருந்த ஒரு சில எழுத்துக்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. தன்னோட வலது கையால் தன்னோட மூக்கு கண்ணாடியை மூக்கு நுனிக்கு இறக்கி தலையை கொஞ்சம் மேலே தூக்கி அந்த வார்த்தைகளை படிக்க தொடங்கினார் ராமகிருஷ்ணன். அந்த வார்த்தைகள் என்னன்னா, கடன் கழித்த காட்டில் ஈசன் விழி கேட்க, காணி கடந்த காகத்தின் தாழ் பணிந்து அரசனை ஆண்டியாக்க, பிழைப்பான் பாண்டியனின் பருத்த பேரன். இந்த வார்த்தைகளை ராமகிருஷ்ணன் படித்து முடிக்கிறதுக்கும் கோயில் மணி அடிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. இந்த பாடலை படித்து முடிச்சுட்டு அமைதியாக அந்த கல்லிலேயே திரும்ப வந்து உட்கார்ந்தாரு ராமகிருஷ்ணன். அப்புறம் அமர்நாத்தை பார்த்து, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை கவனமாக கேளு அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, ரொம்ப பவ்யமாக அமர்நாத்தும் சரி தாத்தா அப்படின்னு சொன்னான். உடனே ராமகிருஷ்ணன் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். இன்றிலிருந்து 2600 வருடங்களுக்கு முன் ஒரு நாள், பாண்டிய மன்னனின் ரகசிய வாசல் வழியாக ஒற்றன் ஒருவன் மின்னலை பின்னுக்கு தள்ளும் வேகத்தில் வந்திறங்கி எதிரி மன்னன் ஒருவன் படையெடுத்து வருவதாகவும், இன்னும் 2 திங்களில் வைகை கரையை எதிரிகள் வந்தடைவர் என்றும் கூறி விடைபெற்றான். அரசவையின் முக்கிய பிரமுகர்களுடன் சில மணி நேரங்கள் கலந்தாலோசனைக்கு பின்னர் மன்னன் தலைமை அமைச்சரை அழைத்து, இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் மக்களை ரகசிய இடங்களில் இடம்பெயரச் செய்யுங்கள், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருத்துவர்களையும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். பின்னர் தளபதியிடம், தளபதியாரே, ஒரு கணிசமான எண்ணிக்கையில் சிறந்த போர் வீரர்களை மக்கள் வேடத்திலும், இன்னும் சில வீரர்களை சாதாரண எல்லை காவலர்கள் போலவும் வேடமணிந்து எல்லையோரமாக உலாவச் செல்லுங்கள். எதிரிகளின் படை வைகை ஆற்றை கடந்து உள்ளே நுழைய, இதை சற்றும் எதிர்பாராத மக்களும் காவலர்களும் பயந்து ஓடுவது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி எதிரிகளை நாட்டிற்குள் வரவடையுங்கள். எதிரிப்படையினர் அனைவரும் நாட்டிற்குள் வந்ததை உறுதி செய்த பின் வைகை ஆற்றை வளைத்து நாட்டிற்குள் விடச் சொல்லுங்கள். வைகை எண்ணெய் அவர்களை ஆசை தீர அள்ளி பருகட்டும். எஞ்சியவர்களை சக்கரவியூகம் அமைத்துக் கொள்ளுங்கள். போர் முடிந்த 3ஆம் நாள் நாட்டிலுள்ள நீர் அனைத்தையும் பாதாள வடிகால் வழியாக வெளியேற்றிய பின் 2 நாட்கள் கழித்து மக்களை ஊருக்குள் வரச் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார். அதன் பின் எஞ்சியிருந்த தலைமை பாணனிடம், கரிம மீனுன் பூச்சு பூசப்பட்ட 27 மண்பாண்டங்களையும் உடனடியாக செய்ய உத்தரவிட்டார் என்று சொல்லி முடிக்க, அமர்நாத், தாத்தா தலைமை மந்திரி கிட்ட சொன்னது ஓகே, தளபதி கிட்ட சொன்னது கூட ஓகே, அதென்ன 27 மண்பானை? ஒரு மெல்லிய புன்னகையுடன் ராமகிருஷ்ணன், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டோட முக்கியமான செல்வங்கள், ரகசியங்கள் இது எல்லாத்தையும் மண்பானை உட்பட பல பொருட்களில் போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது வழக்கம். போரில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா ராஜாவோ இல்லை ராஜாவோட குடும்பத்தினரோ இந்த ரகசியங்கள், அதாவது நாட்டோட பொக்கிஷங்கள், முக்கியமான ரகசியங்கள்லாம் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ரொம்ப சூசகமாக ஒரு கல்வெட்டில் ஒரு பாடல் வடிவில் எழுதி வைக்கிறது சகஜம். அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் இது. அப்படியா தாத்தா, அப்போது அந்த கரிம
அப்படின்னு இழுத்த அமர்நாத்தை டக்குன்னு இடைமறிச்ச ராமகிருஷ்ணன், கரிம மீனுன்னு பூச்சி. அப்படின்னா என்ன தாத்தா? கரிமம் அப்படின்னா கறி, நிலக்கறி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நுண் அப்படின்னா மைக்ரோன்னு அர்த்தம். அந்த நுண் அப்படிங்கிறதுல எத்தனையோ கோடிகளில் ஒரு பகுதி தான் மீனுன், அதாவது நானோன்னு அர்த்தம். அடுத்த 100 வருஷத்தை ஆள போகிற டெக்னாலஜி இது தான். ப்ரூஃப் இருக்கா தாத்தா? இன்டர்நெட்டில் போய் கீழடினும் கார்பன் நானோ டியூப்ஸ்னு போட்டுப்பாரு, நிறைய விஷயங்கள் உனக்கே புரிய வரும். தாத்தா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தாத்தா, இந்த கல்லில் எழுதியிருக்கல பாட்டு, அந்த பாட்டோட அர்த்தம் என்ன தாத்தா? அதை நீ ஏன் கண்டுபிடிய அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணனும் அமர்நாத்தும் கோயிலை விட்டு வெளியே போனாங்க. ராமகிருஷ்ணன் அந்த பாட்டோட அர்த்தத்தை நீயே கண்டுபிடியே பார்ப்போம் அப்படின்னு சொன்னது அமர்நாத்தை பார்த்து மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்துதான். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க விஜய் பேசுகிறேன். கீழடி எக்ஸ்கவேஷனில் கார்பன் நானோ டியூப் லேயர்ஸோட உள்ள மண்பானை துண்டுகள் நிறைய கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. நானோ டெக்னாலஜியில் உலகமே இப்போ தான் ஆன் ஆவனாக கற்றுக்க முயற்சி பண்ணுற சமயத்தில், 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அப்படின்னு நினச்சா அதை நினச்சி பெருமைப்படாமல் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த அகழ்வாராய்ச்சியை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு தோணுச்சு. என்னோட கடமையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிட்டேன். இந்த குட்டி கதையில் வர தாத்தா, பேரன், அந்த பாடல் எல்லாமே கற்பனை தான். கீழடியில் கிடச்சிருக்க கார்பன் நானோ டியூப்ஸை தவிர, அண்ட் இந்த கதையில் வர பாடல் குறிப்பை உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாருக்காவது கார்பன் நானோ டியூப்ஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்னா கீழே என்னை விட கார்பன் நானோ டியூப்ஸை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சில யூடியூபர்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்து உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் கொட்டா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எவ்ரி ஒன் ஹேவ் அ வெரி கிரேட் டே. நன்றி.